வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு புதிய பயணத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். என் அன்பு நேயர்களே, இப்போது கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு நேயர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தோம். வாஸ்து எங்கேருந்து தொடங்கணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான விளக்கத்தை நம்ம கடந்த நிகழ்ச்சியில் கொடுத்துருந்தோம். இப்போ இன்னொரு நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஐயா நான் வந்து வீட்டு பணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நான் வாஸ்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போது பொதுவாகவே இந்த நேரத்தில் நமக்கு ஒரு திருக்குறள் நினைவுக்கு வர்றதை தவிர்க்க இயலவில்லை. ஏன்னா வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குறளை நமக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோடய கான்செப்ட் என்னென்னா, அதோடய கருத்து உட்கருத்து என்னென்னா, எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதை குறித்து நல்ல யோசனை பண்ணி தொடங்குங்க, ஆரம்பிங்க, செய்யுங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ, அந்த செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதோ, அப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று இதில் வந்து புகுத்தலாமா, இந்த மாதிரி செய்யலாமான்னு நினைக்காதீங்க, அது அந்த செயலை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க, செய்யும்போது யோசனை பண்ணுறதுன்றது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்றார். சரி, இப்போது இந்த நேயருடைய கேள்வி என்னென்னா, ஐயா நான் வந்து வேலையை தொடங்கிட்டேன், வீட்டு வேலையை தொடங்கிட்டேன், தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும்போது யாரோ அவங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் அந்த கட்டுமான பணி அப்போது வந்திருக்காரு. வந்து பார்த்தவர் என்ன கேட்டிருக்காரு, எல்லாம் நல்லதுப்பா, நல்லா பண்ணுறீங்க, இது வாஸ்து பார்த்து தானே பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களுடைய அந்த உறவினர் கேட்ட இந்த கேள்விக்கு அப்புறம் தான் இவருக்கு அது இன்னும் ஒன்று நம்ம இந்த வீட்டுக்கு பார்க்கலை அப்படிங்கிறதே தோணுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீட்டுக்கு பார்க்கலையே அப்படிங்கிறதே அவருக்கு அப்போ தான் தோணுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அச்சய்யோ இப்படியா வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிற்பாடு நம்ம சரியாக தான் கட்டுறோமா, வாஸ்துப்படி கட்டுறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர, அதை கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க மேஸ்திரி, கட்டுமான ஒப்பந்ததாரர். அவர் என்ன கேட்குறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இது வந்து பக்கவான வீடுங்க ஐயா, பாருங்க நம்ம வீட்டில் நான் அக்னி மூலையில் தான் சமையக்கட்டு வச்சுருக்கேன், குபேர மூலையில் தான் உங்கள் பெட்ரூம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆனாலும் அவருக்கு சமாதானம் ஆகலை. சமாதானம் ஆகாத போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு தெரிந்த நண்பர்கிட்டத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த நண்பர் எண்ணெயை காய் காமிக்கிறார். நீங்கள் எதுக்கும் போயிட்டு எண்ணெயை பாருங்கள், ரவிக்குமார் சாரை பாருங்கள், பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு விளக்கம் தருவார், சரியான விளக்கம் தருவார். அப்போ நாம் போய் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ அந்த வீடு வாஸ்துப்படி தான் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதில் வந்து தவறு இல்லை, பரவாயில்ல, கிட்டத்தட்ட பரவாயில்லன்ற மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்களை அதில் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு அறிவுறுத்துகிறேன். ஆனால் அவர் மேஜராக வந்து ஒரு தப்பு பண்ணி வச்சுருந்தார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் இல்லையா, வாஸ்து எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், வீடு கட்டுறதுக்கான மனை வாங்குறதுலேருந்தே தொடங்குதுன்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வாங்கின மனையில் இவருடைய வீட்டை ரெண்டு பாகமாக மனையை பிரிக்கிறார். இவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே, இவர் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கியிருக்காரு. அந்த ஒரு கிரவுண்டு இடத்த வந்து என்ன பண்ணுறாரு, 30x40, 30x40 ரெண்டாக பிரிக்கிறார். 60x40 மனையை இவருக்கு நல்ல அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா, அந்த 60 அடி தான் ஃப்ரண்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, சாலையை ஒட்டிய அகலம் வந்து 60 அடி, மனையோட உள் அகலம் வந்து 40 அடி. இது இவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு கூறாக பிரிச்சுக்கிறார். ஏன்னா நாளைக்கு நாம் ஒரு பகுதியில் வீட்டை கட்டிப்போம், ஒரு காலி இடத்த தன் பிள்ளைகளுக்கான ரிசர்வேஷனாக காலி இடமாக வச்சுக்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாரு. நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மனை வந்து பார்த்துருக்கிற திசை வந்து கிழக்கு. அப்போ கிழக்கு திசைன்னு வரும்போது, கிழக்கு பார்த்து வரும்போது என்ன பண்ணுது, இடக்கை பக்கம் வடக்கு, வலக்கை பக்கம் தெற்கு இல்லையா. இவர் என்ன செஞ்சுருக்கணும், நியாயத்தில் அந்த ரெண்டு கூறாக மனையை பிரித்து தெற்கு பகுதியில் இவரோட வீட்டை உருவாக்கணும்.
எப்படி நியாயமா இவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த 60 அடி மனையை ரெண்டு கூரா பிரித்து 30-40, 30-40 எடுக்கும் பொழுது முதல் 30-40 தென்பாகத்தில் இருக்கக்கூடிய 30-40 இவருடைய வீட்டை கட்ட தொடங்கியிருக்கணும், வடக்கு பகுதியை காலியாக விட்டுருக்கணும். மாறாக இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய வீட்டை வடக்கு பகுதியில் கட்டுறாரு, அந்த ஒட்டுமொத்த மனையில் 30-40 சொல்லி ஒரு காலி பாகம் இவருடைய வீட்டுக்கு தெக்க விட்டுட்டார். புரியுதுங்களா? அப்போது ஐயன் சார் அப்படின்னா தெற்கு தான் முதல்ல பாரமாகணும், அப்புறமா தான் நீங்கள் வடக்கு காலியாக வைக்கணும். இப்போ ஒரு மனையில் நீங்கள் வந்து ஒரு பாகத்தை காலியாக வச்சு ஒரு பாகத்தில் வீட்டோட பாரத்தை கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பாரம் வரக்கூடிய பாகம் ஒன்று தெற்காக இருக்கணும் இல்லைன்னா மேற்காக இருக்கணும். வடக்கு பாகமும் அல்லது கிழக்கு பாகமும் பாரமற்ற பாகமாக வச்சுக்கிடணும். ரிசர்வேஷன் நாளைக்கு எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கான வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா இப்படி தான் பண்ணணும். மாறாக அவர் மாற்றி பண்ணதுனால என்ன ஆகிப்போச்சு, அந்த இடத்த காலியாக விட்ட இடத்துல நாம் ஒரு வேலி போட சொல்லி, ஆர்டிஃபிஷியலாக ஒரு வேலியை ஒன்று போட சொல்லி அதை தனி மனையாக இப்போவே பிரிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். இல்லை என்றால் அந்த வெற்றிடம் அவருடைய வீட்டு பணியை பாதிக்கும் அப்படிங்கிறதுலையும், ப்ளஸ் அந்த வீட்டில் ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன பிழைகள் எல்லாத்தையும் திருத்தி தந்து அந்த வீடை வேகமாக முடிப்பதற்கு உதவி செய்யுது. சரியா? இப்போது இந்த அளவில் இன்றைக்கான கேள்விக்கான பதிலே முடிச்சு போவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர். ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.